Alhamdulillah. Alhamdulillah, we nahmaduhu wa nasta'inuhu wa nasta'firuhu wa n'umil bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min sururi anfusina wa min shayyati a'malina. Wa man yahdihillahu fala mudilla la wa man yudlilhu fala hadiya la. Ashhadu an la ilaha illallah wahda la sharika la. Wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamihi tanzilalim wal Qur'an yalim fa'udhu billahi minash shaitani rajim. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் எத்தி வைத்த இஸ்லாமை அதன் தூய வடிவிலே ஏற்றுக்கொண்ட அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களாகிய சுன்னத்துகளை தங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளாக ஏற்று வாழ்ந்த அவருடைய தோழர்கள் மற்றும் அந்த சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்ட அவனுடைய அடியார்கள் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில உபதேசங்களையும் சில சம்பவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசங்களாக சொல்லி சம்பவங்களாக நிகழ்த்தியும் காண்பித்திருக்கிறான். முமின்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான வேதனைகளை நோவினை தரும் வேதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவதில்லை. அது எப்படிப்பட்ட தருணங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய எதிரிகள் இஸ்லாமை எதிர்த்தாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த எதிரிகளின் மூலமாக மூமின்களை இழிவுபடுத்தாமல் கேவலப்படுத்தாமல் நோவினை தருகின்ற வேதனைகளை அவர்களின் மூலமாக தராமல் மூமின்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்துக் கொள்ளுகிறான். அது மட்டுமல்ல அந்த எதிரிகளை வீழ்த்தி வெற்றியடையக்கூடிய மாபெரும் கூட்டமாக வெற்றியாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமீன்களை மாற்றுகிறான். அதற்கு இந்த மூமீன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அடைமொழியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசமாக சொல்லுகிறான். நீங்கள் எப்போ வெற்றியடைவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியான ஈமான் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களை வீழ விட மாட்டான். நீங்கள் ஈமானிலே இறை நம்பிக்கையிலே நீங்கள் சோலை போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்குள் நம்பிக்கையில சார்ந்திருத்தலில தவக்குள் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹுவை சார்ந்தவர்கள் அவனை சார்ந்து நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு அவன் மட்டும்தான் உதவியாளனாக இருக்கிறான் என்ற அந்த ஈமானுடைய இன்னொரு பகுதியான தவக்குளுடையவர்களாக நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாபெரும் வெற்றியை முஸ்லிம் சமுதாயத்திற்கு தருகிறான். எதிரிகளே வியந்து போகின்ற அளவிற்கு எதிரிகள் நினைத்து பார்க்காத அளவிற்கு இன்று இந்த முஸ்லிம்களை மூமின்களை நாங்கள் முடித்து விடுவோம் என்ற நிலையில கங்கணம் கட்டி கொண்டு தெளிவான படை பட்டாளங்களை திரட்டி வந்தாலும் கூட அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான். இப்பொழுது நம்முடைய ஈமானிய உறுதியை அடிப்படையாக வைத்து அதற்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற உபதேசம் என்ன?
அல்லதீன ஆமனு, எவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு வஜாஹது ஹிஜ்ரத் செய்து வஜாஹது இறை பாதையில கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டு வஜாஹது ஃபி ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் தங்களுடைய செல்வத்தால் அதை அனைத்தையும் துறந்தாலும் சரி ஈமானை நாங்கள் துறக்க மாட்டோம். இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய பொருளாதாரம் அனைத்தும் வீணானாலும் சரி நாங்கள் ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதே போல அன்புசிகம் தங்களுடைய உயிர்களால் இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக முயற்சிகளை யார் செய்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரை அழலமு தரஜத்தன் இந்தல்லா, அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக மகத்துவமிக்க அந்தஸ்துக்குரியவர்களாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோல்வியுற செய்ய மாட்டான், வெற்றியடைய செய்வான். தகுதி என்ன சொல்லுகிறான், முதலிலே உங்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும், பிறகு நீங்கள் அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத்து செய்வதற்கு எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்காக அவனுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அனைத்தையும் துறந்து செல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் தொடர்ந்து உடனே போயிருங்கன்னு சொல்லல, அந்த மனநிலை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்து வஜாஹது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஈமானிலே சமரசம் செய்து கொள்வதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தாலும் உயிராலும் எவர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள், மகத்தான அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈமானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தருவாயிலும் தோல்வியை ஏற்படுத்த மாட்டான், சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகளில் நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால் மகத்தான வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். மூமின்களுக்கு இன்னொரு உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், வஸாபிரு, ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக இணக்கமாக விட்டுக் கொடுத்து பொறுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு தனிநபரும் தனக்குள் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் கூடி வாழுகிற இடத்துல, சமுதாயமாக இருக்கிற இடத்துல நீங்கள் சண்டை சச்சரவு செய்து கொள்ளாமல், பிணங்கிக் கொள்ளாமல், உங்களுக்கு இடையில எந்த கருத்து மோதல்களும் இல்லாமல் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கக்கூடியவர்களாக பொறுமையாளர்களாக இருங்கள். ஒரு ராபித்து, உங்களை நீங்களே உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிலையை நீங்கள் அடைந்தால் வத்தகுல்லா, இதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, வத்தகுல்லா, அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருங்கள், லல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். இங்க என்ன செய்கிறான், ஈமானைத்தான் முதலிலெல்லாம் சொல்லுகிறான். முதலிலே இருக்க வேண்டியது ஈமான். சரியான ஈமான் யாரிடத்திலே இருந்து விடுகிறதோ அவர்களிடத்திலே தான் பொறுமை வரும். பரஸ்பரமாக ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு அந்த உபதேசங்களையும் செய்து கொள்வார்கள், அதே போல பலப்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹுவை அஞ்சுகிற பண்பும் எப்பொழுது வரும், ஈமான் சரியாக இருந்தால் மட்டும்தான் வரும். எனவே ஈமானுக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் இலகுவான் அந்த கூட்டம் வெற்றி அடைந்து விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற பல வசனங்களிலே திருமறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். நாம் படித்த பல வரலாற்று சம்பவங்கள், திருமறையில வருகின்ற வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நாம் கதைகளாக படித்து விட்டு செல்கிறோம். அதிலிருந்து படிப்பினைகளை பெற வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பற்றி படித்திருக்கிறோம். கடல் பிளந்த வரலாற்றை நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோம். அங்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் உணர்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தான வல்லமையாளனாக இருக்கிறான், இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் என்பதை அந்த வரலாற்றை படிக்கிற பொழுது நாம் உணர்கிறோம். ஆனால் அந்த கடல் பிளந்ததற்கு காரணம் என்ன? கடல் பிளந்து அந்த மக்களை அங்கு பாதை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை காப்பாற்றினான் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த மக்களிடத்தில் ஆரம்பத்தில் ஈமானில கோளாறு இருந்தது. என்ன கோளாறு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள்,
மூசாவே உன்னை நம்பி வந்து நாங்கள் மோசம் போய்விட்டோம் என்று சொன்னார்கள். ஏமாந்துட்டோம், இப்படி கொண்டு வந்து கலங்கரை எழுத்திகள பின்னால படை பட்டாளங்கள் திரட்டிக்கொண்டு ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான், இன்று நாங்கள் உயிரோடு திரும்ப மாட்டோம் என்கிற நிலை அந்த மக்கள் மனதிலிருந்து வெளிப்பட்டது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? அழகான உபதேசம் செய்தார்கள். இன் குந்தும் ஆமந்து பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலு இன் குந்தும் முஸ்லிமீன். மூணு பண்புகளை அந்த இடத்துல எடுத்து சொன்னார்கள். முதல் பண்பு என்ன? இன் குந்தும் ஆமந்து பில்லாஹி, நீங்கள் அல்லாஹுவை நம்பியவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஃபஅலைஹி தவக்கலு, அவன் மீதே நீங்கள் தவக்கலை வையுங்கள், என் மீது தவக்கல் வைக்காதீர்கள். நான் அவனுடைய அடியாரில் சிறந்தவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அல்லாஹ் ஏதாவது ஆற்றல் கொடுத்தால் தான் நான் உங்களுக்கு அதை காண்பிக்க முடியும், வேறு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. என்னை நம்பாதீர்கள், அல்லாஹையே நம்பி அவன் மீதே தவக்கல் வையுங்கள். எப்பொழுது நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஈமானிலே சோடை போய்விட்டோம், அல்லாஹின் மீது தவக்கல் குறைந்து கொண்டே இருக்கிறது, முஸ்லிம் என்கிற படித்தரத்தை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறோம். இதன் விளைவாக அல்லாஹினுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் வழங்குகின்ற வெற்றிக்கு பதிலாக சோதனைகளுக்கு பதிலாக இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹினுடைய வேதனை இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க பார்க்கணும். இந்த சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பனா லா தஜல்னா ஃபித்னத்தல் லிகௌமில் லாலிமீன், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய ஃபிரௌன் என்கிற இந்த அநியாயக்கார அக்கிரமக்கார கூட்டத்திற்கு எங்களை ஒரு ஃபித்னாவாக சோதனை பொருளாக மாற்றி விடாதே யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த மக்கள் பிரார்த்தனை செய்தார்கள். சாதாரணமாக நமக்கு தெரியும், இன்றைய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை ஆட்டுக்கறி வைத்திருக்கிறேன் என்ற காரணத்திற்காக தெருவில் அடித்துக் கொள்ளுகிறார்கள், வீடு புகுந்து அடித்துக் கொள்ளுகிறார்கள். மாடு சந்தையிலிருந்து விலைக்கு வாங்கி கொண்டு வந்தாலோ அல்லது மாட்டை சந்தைக்கு விற்க ஒரு முஸ்லிம் சென்றாலோ அவரை அங்கே அடித்துக் கொள்ளுகிறார்கள். என்ன காரணம்? யார் பிரார்த்தனை செய்கிறார்கள்? யார் பிரார்த்தனை செய்கிறார்கள்? இந்த ஆட்சியாளர்கள் இல்லாமல் இன்னொரு ஆட்சியாளர் வந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. இப்போ இருக்கிற ஆட்சியாளர் போயிட்டு இந்த சின்னத்துக்காரர் வந்தார், இந்த சின்னத்துக்காரர் வந்துட்டார்னா எங்களுக்கு பாதுகாப்பு. எப்படி இந்த சின்னக்காரங்க வந்துட்டாங்கன்னா இந்திய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு? இந்த சின்னத்துக்காரர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே தான் பல்வேறு பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. அவன் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருந்தார். பாபர் மசூதி எந்த ஆட்சியில் இடிக்கப்பட்டது? இந்த சின்ன ஆட்சி செஞ்ச காலத்தில் தான் இடிக்கப்பட்டது. வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பாகல்பூர் படுகொலை, பெண்கள் முஸ்லிம் பெண்களுடைய மார்களை அறுத்தெறிந்தார்கள், கண்டைக்கால்களை துண்டாக வெட்டினார்கள், ஓட முடியாதபடி பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று லாரி லாரியாக ஏற்றிக்கொண்டு சென்று கங்கை ஆற்றிலே கொட்டினார்களே, அந்த பாகல்பூர் படுகொலை இந்த ஆட்சியிலே தான் நடந்தது. இந்த சின்னத்துக்கான ஆட்சி செஞ்ச பொழுதுதான் நடந்தது. ஆனால் என்ன செய்கிறார்கள்? அவன் வந்தா கையை மட்டும்தான் வெட்டுவான், இவன் வந்தா தலையே வெட்டிடுவான், கை இல்லைன்னா கூட அப்படியே கொஞ்ச நாளைக்கு வாழலாம், இந்த மானம் கெட்ட வாழ்க்கை தேவையா? அதுக்கு நேரா நின்று போடு அப்படின்னு நில்லு, முஸ்லிம்களுடைய ஈமானை பலவீனப்படுத்துகிறார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பண்ணார்கள் பாருங்க. நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள், அவனுக்கே முழுமையாக கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மக்களுடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது? யா அல்லாஹ், எங்களை இந்த அநியாயக்கார அரசுக்கு ஒரு ஃபித்னாவாக, வேடிக்கை பொருளாக, சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு என்ன செய்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடுகிறான், உங்கள் கைத்தடியால் கடலை அடியுங்கள். அடிக்கிறாரு, கடல் பிளக்குது. சாதாரணமான விஷயம் இல்லை. எதற்கு கிடைத்த வெற்றி? எதற்கு கிடைத்த வெற்றி? பனு இஸ்ராயில் என்கிற அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, அந்த மக்கள் நபிமார்களுடைய சந்ததிகள் என்பதற்காக கிடைத்த வெற்றி அல்ல, அவர்களுடைய ஈமானுக்கு கிடைத்த வெற்றி.
இங்கே இறுதி வெற்றி அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலை இருகூறாக பிளந்து அதிலே அவர்கள் வழியமைத்து ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையை, ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். அதே நேரத்திலே பாருங்கள், அந்த கொடுங்கோல் ஆட்சியாளரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நீரிலேயே மூழ்கடித்து அழிக்கவும் செய்கிறான். அவனோடு வந்த படை வட்டாரங்களும் அழிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அந்த ஈமானுக்கான அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கான் பாருங்க. அல்லாஹ்விடத்தில் ஈமான் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. நாம் அதை புரியாமல் இருக்கிறோம். அது நாம் புரியாத காரணத்தினால என்ன செய்கிறோம், நம்முடைய ஈமான் பல்வேறு இடங்களுக்கு திசை மாறி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகாலம் பல்வேறு துன்பங்களுக்கு இடையிலே தாவா பணியை செய்கிறார்கள். அந்த தாவா பணிக்கு இடையில் என்ன செய்கிறார்கள், இவரை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் இருக்கக்கூடாது, இவரை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவரை முழுமையாக அழித்து விட வேண்டும். அதான் அவருடைய நோக்கம், முழுமையாக இவர்களை அழித்து விட வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரையே கொன்று விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்ய தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி தருவேன் என்று சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரத்துக்கு தயாராக கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்கிறான். இது எப்ப நடக்கிறது, நாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோமே இந்த ரமலானுடைய மாதத்திலே தான், ரமலானுடைய மாதத்திலே தான் ஹிஜ்ரத் நடக்கிறது. எப்ப நடக்கிறது, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு, இந்த நோன்பு காலத்தில்தான் அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நடந்த ஒரு மாபெரும் மக்கா வெற்றியை அல்லாஹ் ரமலானிலே கொடுக்கிறார். ஹிஜ்ரத் நடக்குது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஹிஜ்ரி ஆண்டு வந்தது. அந்த ஹிஜ்ரத் அதாவது இஸ்லாம் பிரச்சாரம் துவங்கி 13ஆவது ஆண்டு ஹிஜ்ரத் நடக்கிறது. ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர்களிடத்திலே கிடைத்தால் கொன்று விடுவோம் என்கிற சூழ்நிலை. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்று விடுவார்கள், அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானை தக்க வைத்து மக்காவிலேயே இருக்கலாம், அல்லாஹ் அவருக்கு மக்காவிலே உதவி செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறார் பாருங்க, அவருடைய ஏற்பாடு எப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே இஸ்லாமை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ஊரை, தன்னுடைய சொத்து வத்துக்களை, தன்னுடைய உறவினர்களை அனைத்தையும் துறந்து செல்வதற்கு இந்த மூமின்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த படிப்பினை தான் ஏற்படுத்துறான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் பிறகு வந்து மக்காவை வெற்றி கொள்ள வேண்டிய அவசியம் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டியதே இல்லை. அல்லாஹ் நாடி இருந்தான் என்று சொன்னால் மக்காவிலேயே அவர்களை அழித்து இஸ்லாமிய ஆட்சியை அங்கே ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் என்ன படிப்பினை ஏற்படுத்துகிறான், ஈமான் உடையவர்கள் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தான் சேர்த்து வைத்த செல்வங்கள் இவை அனைத்தையும் துறந்து விட்டு அல்லாஹ்விற்காக நான் வேறு ஒரு நாட்டிற்கு சென்றாவது என் ஈமானை தக்க வைத்து வாழ்வேன் என்கிற உறுதியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த படிப்பு நிகழ்வு. இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தியது அதற்குத்தான். அல்லாஹ் பலவீனம் ஆயிட்டானா ரசூலுல்லாஹ் மக்காவுல 13ஆவது ஆண்டு அல்லாஹ் பலவீனம் ஆயிட்டான், முகமதே உங்களை நான் காப்பாற்ற முடியாது, எனவே நீங்கள் இங்கும் தப்பித்து மதீனாவுக்கு ஓடிவிடுங்கள், பிறகு அங்கிருந்து படையை திரட்டி வந்தியவர்களை வீழ்த்தி விடலாம், அது அல்லாஹ் ஐடியா கொடுத்தானா, அப்படி கொடுக்கல. என்ன செய்தான், இதை பின்னால் வருகின்ற மூமின்களுக்கு ஒவ்வொன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் படிப்படையாக ஆக்கி அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சிறு படையை திரட்டி கொண்டு மக்களை திரட்டி கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று சென்றவுடனேயே அங்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து பிறகு பாருங்கள், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு, பிறை 18 அவன் கணக்கு இங்கிலீஷ் ஆண்டு கணக்குப்படி டிசம்பர் 11 கிபி 629ல் மக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறான். அதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு, 13 ஆண்டுகள் இங்கே போராட்டம், அதன் பிறகு 8 ஆண்டுகள், 13+21 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு கிடைக்கிறது,
அப்ப இவ்வளவு காத்திருக்க வேண்டிய நிலை அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். சும்மா இடில்லாம மூமின்களுக்கு வெற்றி கொடுக்க மாட்டான். நீங்க எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஈமானை தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்கள், தயாராகுங்கள், ஈமானை பலப்படுத்திக் கொண்டு இந்த பூமியிலே வாழ்வதற்கு தயாராகுங்கள். உங்களிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு உங்களுடைய தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்கிறார். எதையும் எதிர்கொள்ளுகிற மனநிலை, எதையும் எதிர்கொள்ளுகிற ஈமானிய உறுதி, இவற்றையெல்லாம் ஏற்படுத்தித்தான் அந்த ஈமானுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். பிறகு படையை திரட்டி கொண்டு 10,000 பேர் கொண்ட படையோடு மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். அவர்களை எதிர்த்து நின்ற அந்த குறைசிகள் அத்தனை பேருமே சரணடைகிறார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை நாம் தருவோம். உதவியா உடன்படிக்கை முடிகிறது. இந்த உடன்படிக்கையை நீங்கள் மனம் சுணங்கி விட வேண்டாம், மன தளர்ந்து விட வேண்டாம். நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். சென்றதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை நாம் தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் வாக்களித்து அனுப்புகிறார். அந்த மாபெரும் வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் என்று சொன்னால் சும்மா வராது. கூட்டணி போட்டு அவருமா அரசியல்வாதிகளோடு போய் ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு தொகுதி கொடு, என் சமுதாய ஓட்ட பூரா வாங்கி கொடுத்தேன் கூட்டணி போட்டு அவருமா. கூட்டணி கூட சேர்றாதான் ஒழுங்க இருக்கணும்ல. அவங்க சாராய கம்பெனி வச்சு ஊரை ஊட்டி கொடுக்குறான். சாராய கம்பெனி வச்சு ஊருக்கே ஊட்டி கொடுக்குறாங்களோட ஒரு மூமி எப்படிங்க ஜாயின்ட் ஆவாங்க? கூட்டணி கூட்டணி வச்சு அந்த வெற்றி வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்படியே மத்தியை வீழ்த்தி நாம் அங்கே நின்று முடியுமா? இது யோசிக்க வேண்டாமா? என்ன சமுதாய தலைவர்கள் என்ன வழி நடத்துகிறீர்கள்? முஸ்லிம் சமுதாயத்தை எப்படி வழி நடத்துகிறீர்கள்? யோசிக்க வேண்டும். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிநடத்தினார்கள் என்று பாருங்க. அல்லாஹ் எப்படி அவருக்கு வழிகாட்டுகிறான்? பொறுமையாக இருக்க வேண்டும். சும்மா எல்லாம் முடியாது. அந்த பொறுமை அல்லாஹ் நமக்கு வெற்றி தருகிற வரையிலும் ஈமானை தக்க வைத்துக் கொண்டு அதற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் ஈமானிலே சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஈமான் சொன்னோட என்ன செஞ்சுவாங்க? அல்லாஹை வணங்குவது மட்டும்தான் ஈமான், சிறுக்கு வைக்காமல் இருப்பது மட்டும்தான் ஈமான். இல்ல, ஈமானின் கிளைகள் 70-க்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமான் இருக்கு. அத்தனையும் ஒன்னா சேர்ந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல பெருவாரியானவர்களை தொட்டு விட்டவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களுக்கு தான் வெற்றி கொடுத்தான். நம்ம ஈமான் என்ன? சிறுக்கு வைக்க மாட்டோம். நம்ம ஈமான் உறுதியா இருக்கும். நாங்க சிறுக்கு வைக்க மாட்டோம். தர்காக்கு போனோம்னா தாயத்து கட்டமா. கல்யாண நேரத்தில் பாருங்களேன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இணை வைக்கும் பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். சொந்தக்கார பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கல்யாணம் பண்ணுறோம் கேட்டீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி முஸ்ரிக்கானே, முஸ்ரிக்காதானே? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி முஸ்ரிக்காதானே? அப்படின்னு இவரை விட பத்துவா கொடுத்துக்கிறது. அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் காஃபிராக்கள், அவரெல்லாம் முஸ்ரிக்காக்கள். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து விட்டான்? மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் இணை வைக்கும் பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். ஈமான் உறுதி திருமண நேரத்தில் வந்து அப்படியே டைம் அடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமனாரும் முஸ்லிக்கு சிரிக்க வைக்கிறவர், மாமியார் சிரிக்க வைக்கிறவர், கொழுந்தியாவெல்லாம் சிரிக்க வைக்கிறது, மச்சனம்பூவா சிரிக்க வைக்கிறது, அவங்களோட சேர்ந்து இவர் நின்றுக்கிறது. கேட்டாக்கா நான் ஈமான், இது யார் ஏமாத்திர ஈமான்? இது எப்படி வெற்றி வரும்? எப்படி வெற்றி வரும்? அப்படி நீங்கள் ஈமானிய உறுதியோடு அந்த வீட்டுக்குள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால் இறுதி கட்டம் வரையும் நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய அனுபவத்தில் சில சகோதரர்களை பார்த்தோம். அந்த சகோதரர்கள் இது மாதிரி பெண்களை திருமணம் செய்தார்கள். அந்த சகோதரர்கள் அந்த வீட்டில் நுழைந்திருந்து போராடி 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 தன்னுடைய குழந்தையாமார்கள், தன்னுடைய மச்சினமார்கள், தன்னுடைய மாமியார், தன்னுடைய மாமனார் என்று சொல்லி அனைவரையும் பள்ளிக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வைத்தார்கள். அப்படியும் சில சகோதரர்கள் இருந்தார். பெருவாரியான சகோதரர்கள் போயிட்டாங்க. ஈமானை அடமானம் வைத்து வெளியேறி விட்டார்கள். இறுதியில் அவர்களுடைய அந்த மக்களோடு சேர்ந்து போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
நீங்கள் ஈமானிலே சமரசம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரோடு சமரசம் செய்கிறீர்களோ அவர்களோடு சிந்தனையோடு உங்கள் சிந்தனையும் அல்லாஹ் கலந்து விடுவான். அவங்க நஃப்ஸி உங்க நஃப்ஸி ஒன்னா சேர்த்திடுவான். நாவினால் சபிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஈமானை இழந்து அந்த சமுதாய மக்களோடு கலந்து போனார்கள். யாரு? அங்கே படித்த மெத்த மேலாவிகள், அங்கு இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்கள் செய்த அறிவுக்கு பொருந்தாத செயல், திருத்தரம் திருத்தரம் சொல்லி அங்க செய்து அப்படியே போனார். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? ஈமானை தக்க வைத்துக் கொண்டு போராடி கொண்டே இருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு இடையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானிய வெற்றியாகத்தான் பரிசு கொடுக்கிறான். மக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மக்காவிலே நுழைகிறார்கள். அத்தனை குறைசிகளும் சரண்டர் ஆகிறார்கள். அத்தனை பேர் சரண்டர். ஒருத்தர் எதிர்த்து பேசல. எல்லாம் என்ன செஞ்சாங்க? வீடுகளிலே போய் மறைந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள், அல் யௌம யௌமல் மர்ஹமா, இன்றைய நாள் இரக்கம் செய்யப்படுகின்ற நாள். எனவே யாரும் எங்களை பார்த்து பயப்படாதீர்கள், வெளியே வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் அனைவருக்கும் நான் இரக்கம் காட்டுவேன், அல்லாஹ் இரக்கம் காட்ட சொல்லிவிட்டார் என்று சொல்லி பேரறிவிப்பு செய்து அனைவரையும் அரவணைத்தார்கள். வரிசையாக மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் கையில பையத்து செய்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் யார் வந்தா? அல்லாஹ்வுடைய தூதரின் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வஹ்ஸி என்ற ஒரு கூலிப்படை ஒரு ஆளை வைத்து அந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் அங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த வஹ்ஸி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க! இதை யாருக்காக அல்லாஹ் கொடுத்தார்? மூமின்கள், ஈமான் உடையவர்கள். ஈமான் உடையவர்களுக்கு இப்படி மகத்தான வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருகிறான். இதே ரமலானுடைய பிறை 17 இதே ரமலான் மாதத்தினுடைய பிறை 17 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? இன்னொரு வெற்றியும் தருகிறார். அந்த பயானை கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பீங்க. இது பத்ரு போர்க்களம். பத்ரு போர்க்களத்தில் வெறும் 313 சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் உட்பட வெறும் 313 பேர் தான் அந்த போர்க்களத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் மக்காவில் அனைத்தையும் இழந்து வந்து விட்டோம். அபுசுபியான் தலைமையிலே வருகிற வியாபார கூட்டம் சிரியாவில் இருந்து மக்காவை நோக்கி வருகிறார்கள். அந்த கூட்டத்தை நாம் வழிமறித்தோம் என்று சொன்னால் அதிலே வருகிற பொருளாதாரத்தை வைத்து நாம கொஞ்சம் சில உயிர் பிடிக்கலாம் என்கிற எண்ணத்திலே தான் அந்த பொருளாதாரத்தை எடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. இன்னும் உங்களுக்கு கொச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொள்ளையடிப்பதற்கு போகிறார்கள், வழிப்பறி செய்வதற்கு போகிறார்கள். இதுதான் நிலைமை. இன்னைக்கு வரலாறு அப்படிதான் பதிவு செஞ்சிருப்பான். யாரு? மற்ற மதத்துக்காரன் இல்ல, நம்ம முஸ்லிம்களே இருப்பான் இல்லையா, ரசூலுல்லாஹ்வே வழிப்பறி செய்தார் அப்படின்னு தஃப்ஸீர் எழுதி வச்சிருவான். அதுக்கு ஒரு தஃப்ஸீர் விட்டுருக்கான். என்ன அதை ரசூலுல்லாஹ்வை கொச்சப்படுத்துறது, சஹாபாக்களை கொச்சப்படுத்துறது, இவன் தான் நல்லவன் காட்டுறது, இப்படி ஒரு தஃப்ஸீர் குர்ஆனோட சேர்த்து தஃப்ஸீர் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன அதுல என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் தவறு செய்தார் என்று சொன்னால் மற்ற நபிமார்கள் தவறு செய்தார்கள், மற்ற மத நபிமார்கள் தவறு செய்தார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வும் தவறு செய்தார்கள். இப்படி எல்லாம் உரட்டி பிரட்டி எல்லாம் எழுதி வச்சிருப்பான். எழுதி வச்சு தான் தான் நல்ல அப்படின்னு காட்டிருப்பான். காடு போயிடுங்க, எச்சரிக்கையா இருக்கு. இப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர் போய் அதை கொள்ளையடிச்சிருந்தாங்க, புடுங்கியிருந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வே கொள்ளையடித்தார்கள், ரசூலுல்லாஹ்வே வழிப்பறியில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு நம்மாலே எழுதுவான். அதெல்லாம் நாம என்ன செய்யலாம்? ஓடும் ரயிலில் உள்ளே பூந்து எல்லாத்தையும் அடிக்கலாம் அப்படின்னு சொத்த விடுவோம். என்ன சும்மாவே காப்பி சொத்தை போனா எடுக்கலாம், சொத்த விடுற ஆளுகளாம் இருக்கானுங்க. புரிஞ்சுதா? அது மாதிரியான டிக்கெட்டுகள், அந்த மாதிரி டிக்கெட்டுகளுக்கு இது ஒரு வசதியா போயிருக்கு. ஆனா அல்ல என்ன செய்யறீங்களா? சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட அந்த காலத்திலேயே, அந்த காலத்திலேயே சர்வதேசமும் ஏற்றுக்கொண்ட போர் கொள்கை, அந்த போர் கொள்கையில போர் வெற்றி பொருட்களாக எதை எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். உயிருள்ள பொருட்கள்,
உயிருள்ள ஆடு மாடு ஒட்டகங்கள் மனிதர்கள் மனிதர்களில் ஆண்கள் பெண்கள் எது போரினுடைய வெற்றி பொருளாக கிடைத்தாலும் வெற்றியடைந்தவர்கள் அவர்கள் வசமாக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு போரினுடைய கொள்கை இருந்தது. இந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு இந்த பொருளாதாரம் வேண்டுமா இல்லை இவர்களோடு போர் செய்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை தேர்வெடுத்தார் தெரியுமா? ஈமானிய உறுதி பாருங்க, 313 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் போரை தேர்வு செய்கிறோம். சகாபாக்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். நம்மகிட்ட 313 பேர் அந்த மாதிரி 1000 பேர் நிற்கிறாங்க கேட்டதுல வீட்டில் சொல்ல பாய் போய் சொல்லிட்டு வந்தாலும் பாய் சாவா என்னன்னு தெரியாது. அம்மாட்ட சொல்ல அப்பாட்ட சொல்ல மனைவிட்ட சொல்லல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க வந்திருக்கிறான். திடீர்னு இங்க வந்து நீங்க இப்படி உயிரை குடும்பன்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தலையரை கழட்டி விட்டுட்டு குண்டா காணும் துணியை காணும்னு அப்படியே வந்துடுவான். நைசாங்க அப்படியே கோஷம் போட்டே இருவாங்க, கைசி கோஷம் போட்டு அதே விண்ணாகி போயிடும். அங்க சகாபாக்கிட்ட ரசூல் ஆலோசனை செய்கிறார்கள், அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்ன செய்யலாம், ஓ போரே செஞ்சுவோம், மரணித்தாலும் பரவாயில்ல போரே செய்வோம். போர் செய்ததை என்ன செய்வோம், அந்த பொருட்களை நாம் வெற்றி பொருட்களாக எடுத்து செல்வோம். இன்னைக்கு யாராச்சும் எழுத முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வழிப்பறி செய்தார் கொள்ளையடித்தார் எழுத முடியுமா? எப்படி செய்கிறான், அந்த 313 பேருக்கும் சிறந்த ஆடைகள் கிடையாது, உணவு கிடையாது, ஆயுதம் கிடையாது, வாகனம் கிடையாது, எதுவுமே இல்லை, பெரிய வசதி கிடையாது போர் செய்வதற்கு. அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுடைய அந்த முடிவெடுத்தார்களே ஈமானிய உறுதி, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான வெற்றியை போர்க்களத்திலே கொடுத்து இஸ்லாமியுடைய எதிரிகள் அபு ஜஹில் சைபா உத்துபா அனைவரும் முஸ்லிம்களுடைய கரத்தால் கொல்லப்பட்டு பத்ர கிணத்திலே தூக்கி எறியப்படுகிற அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால் என்ன அடிப்படை? ஈமானிலே சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் யாராக இருந்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் நாங்கள் ஈமானில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்கிற அந்த உறுதி அவர்களிடத்தில் இருந்தது. அது ரமலானுடைய பிறை 17 வெள்ளிக்கிழமை நாள் நடைபெற்ற அந்த பத்ர போர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு மாபெரும் வெற்றியை தருகிறான். எவ்வளவு சிறப்பான வெற்றி பாருங்க, இது எதை அடிப்படையாக வந்துச்சு, எதை அடிப்படையாக வைத்துக் கொடுத்தார், ஈமானை அடிப்படையாக வைத்துக் கொடுத்தார். மூமின்களை ஒருபொழுதும் அல்லாஹ் கைவிட மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்க. இதை வந்து நாம சொன்னோம்னா யோசிப்பாங்க, இதே ஒரு சினிமா நடிகர் சொன்னீங்களே அல்ல நசிவான், நல்லவர் இறைவன் நல்லவர்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவர்களுக்கு நிறைய கொடுப்பான் கைவிட்டுவான்னு சொன்னீங்களே, சூப்பர் வசனப்பா டைலாக் அப்படின்னு சொல்லி அதை ரசிப்பான். இங்க அல்லாஹ் சொன்னான் கைவிட மாட்டேங்கிறான், மூமின்களை நான் கைவிட மாட்டேன், எந்த சூழலையும் கைவிட மாட்டான். அன்னைக்கு ரசூலா வாழ்ந்தாங்க அதனால அல்லாஹ் அப்படி இருந்துட்டான், இன்னைக்கு அல்லாஹ் அப்படி இருப்பானா, இப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ஈமான்ல முடிஞ்சது அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மள நாம தான் பார்த்துக்கணும் இல்ல, எல்லா காலங்களிலும் அல்லாஹ் ஒரு இம்மி அளவு கூட ஒரு க எல் முனை அளவு கூட ஆற்றல் குறையாதவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவனுடைய ஆற்றலுக்கு நிகராக யாரும் வர முடியாது, யாரும் வர முடியாது. அப்ப எப்படி ஆற்றல் குறையும், சமமாவே வர முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய வல்லமையாளனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். இதெல்லாம் புரியாதவனுடைய விளைவு நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எழுந்தவரான இந்த சமுதாயம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்மை அவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார், அவங்க வந்தா காப்பாற்றுவாங்க, இவங்க வந்தா காப்பாற்றுவாங்க என்கிற இந்த நம்பிக்கையை நாம பார்த்தோம் கடந்த மாதங்களிலே பார்த்தோம். அந்த மாதத்துடைய நிலைமை என்ன, இதுதான் வீடு வீடாக போய் நீங்க இவங்களுக்கு போடாதீங்க அவங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு போடாதீங்க இவங்க வந்துருவாங்க. வந்துட்டாங்களா? யாருக்கு போட்டாங்க வந்த எது இப்பதான் ஈமான வலுப்படுத்தணும். அல்ல அதையும் குரான் என்ன செய்கிறான், நபிக்கே புரிய வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், என்ன ஆட்சி அதிகாரத்தினுடைய அதிபதியே, இந்த ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தின் அதிபதியே முல்க லிமன் தசா, நீ யாரை நாடுகிறாயோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறாய். நாம தடுக்க முடியாது, நீ இப்படி போட்டா அப்படி வந்துருவேன், அப்படி போட்டா இப்படி வந்துருவேன், இதெல்லாம் நாம சொல்ல முடியாது. நமக்கு நம்ம யாருக்கு விரும்பப்பா அவளுக்கு போட்டுட்டு போக வேண்டிய ஓட்டு, அவ்வளவுதான். இப்ப என்னாச்சு,
தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாங்க, விழிப்பா உட்காந்து எங்கெல்லாம் பெட்டி வச்சிருக்காங்களோ அங்க விடிய விடிய உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே பேண்ட அங்கேயே தூங்கினதுனால பெட்டி மாத்த முடியல. அதனால 38 ஜெயிச்சிருக்கு. வடநாட்டில் எல்லாம் பெட்டி மாத்திட்டான், அங்க இருக்கிற காசு வாங்கிட்டு விட்டுட்டான். இங்கேயும் காசு வாங்கிட்டு விட்டுருந்தானா, இங்கேயும் பெட்டி மாத்தி 40 அங்க போயிருக்கு. இதான் நிலைமை. அப்ப இங்க என்ன செய்கிறான், இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி எதிரிகளை வரவிடாமல் தடுக்கிறார். ஆனால் நாம நினைத்தது என்ன, பல பேர் துவா செய்தார்கள், எல்லாம் போன எலெக்ஷன்லேயே பண்ணாங்க, எல்லாம் அநியாயக்கார ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதுன்னு ஒரு துவாவும் ஏத்துக்கல. எல்லாம் எவ்வளவு மோசமான நிலை பாருங்க, நம்ம நிலைமை இந்திய முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, வீர வசனங்கள் மட்டும்தான். அல்ல துவாவை நம்ம துவாவை அங்கீகரிக்க, நான் செஞ்சங்க நான் செஞ்சேன், யாரெல்லாம் அநியாயக்கார ஆட்சியாளர்களை எங்கள் மீது சுமத்தி விடாதேன்னு சொன்னேன், ஏன் துவாவை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் துவா நான் பெரிய ஆள் இல்லை, என்னை விட பெரிய மார்க்கினர்கள் இறைச்சம் உடையவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிற மக்கள் இருக்கிறார்கள், இந்த ஆட்சியாளர்களினுடைய சித்திரவதை தாங்க முடியாமல் அந்த மக்கள் எல்லாம் செய்திருப்பார்களா இல்லையா. அல்லாஹ் இரக்கம் இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா, ஏன் அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறான், நான் நாடு பண்ண கொடுப்பேன் நீ ஈமால உறுதியாது, எப்படி டெஸ்டிங் பாருங்க, சோதனை வைக்கிறான் உங்களுக்கு டெஸ்டிங். இதெல்லாம் இந்த 5 என்ன நடக்க போகுதோ அல்லாஹ்தான் தெரியும், என்னென்ன டெஸ்டிங் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இந்த வடநாடுகள்ல இவங்க வென்றிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் என்னென்ன முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தலித் சமுதாயத்திற்கும் சிறுபான்மை வேறு இன மக்களுக்கும் என்னென்ன கொடுமைகள் நிகழ்த்த போகிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாபெரும் சூழ்ச்சி வைத்திருப்பான். இதுல நான் என்ன படிப்பினை பெற வேண்டும் தெரியுமா, இந்த தருணங்களில் எல்லாம் நம்முடைய ஈமானை உறுதியாக்கி கொண்டே வர வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நெருப்பிலேயே தூக்கி எறிந்தாலும் சரி, நாங்கள் ஈமானில சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம், இந்த மார்க்கத்தினுடைய எந்த ஒரு செயலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டை முஸ்லிம்கள் வெளிப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். தங்களுடைய நிலைப்பாட்டை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொது வெளியிலே பதிய வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு இறை சட்டம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று பொது வெளிகளிலே பதிய வைக்க வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நாமே பெரிதாக ஆக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் பதிய வைக்க வேண்டும், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று. இதைத்தான் நம்ம இடத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். நம்முடைய மக்கள் முந்தைய சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருந்தது, எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் சரி நாங்கள் இப்படித்தான் என்கிற நிலைப்பாட்டை பதிய வைத்தார்கள். எந்த சூழ்நிலையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் எவ்வளவு இறங்கி வரீங்களோ அவ்வளவுக்கு நாங்கள் இறங்கி வருவோம். இதுதான் வந்து மதினாவில் நடந்த உடன்படிக்கை, யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உடன்படிக்கை என்ன, நீ எவ்வளவு இறங்கி வரியோ அவ்வளவு நான் இறங்கி வருவேன், நீ எவ்வளவு எதிர்க்கிறியோ அவ்வளவு நான் எதிர்ப்பேன், உன்னை கண்டு நான் பயப்பட மாட்டேன். உடன்படிக்கை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்து வேலை செய்தார்கள், மக்காவில் எப்படி கொல்ல முயற்சித்தார்களோ அதே போல மதினாவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் கொல்ல முயற்சித்தார்கள். அதன் பிறகுதான் அந்த மதினா நகரத்தை விட்டே அவர்கள் அடித்து விரட்டப்பட்டு கைபருக்கு போய் கைபரிலிருந்து அடித்து விரட்டப்பட்டு அரபு தீவிரத்தை விட்டே யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எதுக்கு, நீங்க எவ்வளவு வரீங்களோ அவ்வளவு நாங்கள் வருவோம், நீங்க எவ்வளவு கீழே வரீங்களோ அவ்வளவு கீழே நாங்கள் வருவோம், ஆனால் எங்க ஈமானில எந்த சமரசத்தையும் செய்து கொள்ள மாட்டோம். ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை அவ்வளவுதான், ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஈமானிலே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்கிற நிலை இந்த சமுதாயத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை விசுவாசிகளுக்கு மகத்தான வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நாளைய தொடரில இன்னும் இந்த வெற்றியாளர்கள் யார் யாரெல்லாம் என்பதை பார்க்கும். சுமானக்கெல்லாமோ இந்திக்கு அசதல்லா இல்லாக இல்லாத தஸ்தூர்க்க ஒத்துவீர்கள்.